வெல்கம் டு கற்க கசர, வெல்கம் டு கற்க கசர. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டி நியூஸ் ஆர்பி எஸ்ஐ 2023 கேட்ட க்வெஸ்சன் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கற்க கசர அகாடமி மூலம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா ஜாயின் பண்ணிக்கலாம். அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஒரு 32 டெஸ்ட்டும், ஃபுல் டெஸ்ட் ஒரு 18 டெஸ்ட்டும், கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் குறையாமல் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அதே போல் உங்களுக்கு இங்கிலீஷ் புக் வேணுங்கிறவங்க எங்களோட நம்ம காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பயாலஜி வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்தது சாப்டர் கட்டாயம் நம்ம போடுறோம். ஓகே, இந்த வீடியோஸ் நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு புரியும். எப்படி படிக்கலாங்கிற ஒரு மெத்தடு கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேலா, நீங்கள் வீட்டில் சுயமாக படிக்கலாம், இல்லை எங்கேயாவது படிக்கலாம். ஆனால் எதை நான் இங்கே படிக்கிறீங்க, யாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எந்த டாபிக் படிக்கக்கூடாதுங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் நம்ம படிக்கணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அந்த சாப்டரே வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் சிலபஸ் வச்சு படிங்க. ஓகே, இது நம்ம 2023 கொடுக்கப்பட்ட வேர் டு ஸ்டடி தான் சிலபஸ். நம்மளுடைய எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஎன்யூஎஸ் ஆர்பி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள், படைப்புகள், விஞ்ஞானிகள் மற்றும் அவர்கள் பங்களிப்புகள், இது ஒரு டாபிக். அது இல்லாமல் ஃபிசிக்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக கொடுத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா இயக்கம், பொருள்களின் பண்புகள், ஒளி, மின்சாரம், இந்த நாலு தான். இந்த நாலு நல்லா இந்த நாலு தான் சிலபஸ் ஓகேங்களா. ஓகே, அதே போல் நம்ம என்ன கொடுத்தோம்னா 6வது 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வந்து கொடுத்தோம். கண்டுபிடிப்புகளும் தனித்தி நோட்ஸாகவும் கொடுத்தோம். அதே போல் இருக்கிற சாஃப்ட் நோட்ஸும் நிறைய இதில் கொடுத்துருப்போம். அதில் நம்ம மேலும் தெரிந்து கொள்வோம்ல 11வது 12வது வகுப்பில் இருக்கக்கூடிய மேலும் தெரிந்து கொள்வோம் சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லி மெட்டீரியலும் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 பாடம் இருக்கும். 6வது 7வது 8வது 9வது 10வது. மின்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடம் இருக்கும். பொருள்களின் பண்புகள், இது நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பொருள்களின் பண்புகள்னா எது நம்மளுடைய உண்மையான சிலபஸ், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் ஓகேவா. ஒளியியல் அப்படின்னா நம்ம டைரக்ட் சிலபஸ் அதனால் டைரெக்டாக. அதே போல் அணு அமைப்பு 4 படம், இதில் ஒரு 4 படம், இதில் ஒரு 4 படம். அப்புறம் முக்கியமான கருவிகளுக்காக அளவீடுகளும் படிச்சுக்கோங்க. இப்போ அளவீடுகள் படிச்சு அதுலேயும் நிறைய மாறிலிகள்லாம் வரும். அதே போல் மேலும் தெரிந்துக்கணும் புக் பேக் க்வெஸ்சன், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்கிற விஷயத்த நம்ம நிறைய இதில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இயக்கம்னா விசையும் இயக்கம்னா வியக்கம், இதுதான் டாப்பிக்கு, இது கீழே தான் நீ படிக்கணும், இதுதான் படிக்கக்கூடிய மெத்தட். இப்போ நம்மளுடைய சிலபஸ்க்கு வந்துடும். க்வெஸ்சன் இப்படி கேட்டுருக்கேன் பார்ப்போம். இப்போ மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கிருக்கும் பொருள் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கி விசையின் பேர் என்ன? மிதப்பு விசை. இது எந்த படத்தில் கேட்டிருக்காங்கன்னா 8வது வகுப்பு விசையும் அழுத்தத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கிருக்கும் பொருள் மீது நீரானது ஒரு மேல்நோக்கி விசையை செலுத்துகிறது. இது மேல்நோக்கி விசை அல்லது மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. 8வது வகுப்பு விசையும் அழுத்தமும், அப்போ விசைங்கிற சாப்டர்லாம் கேட்டிருக்காங்க. மின் உருகி எந்த உலோக கலவையினால் செயல்படுகிறது? மின்சாரங்கிற டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ மின்னியல், 8வது வகுப்பு மின்னியல், வெள்ளிய மற்றும் காரியம் கலந்த உலகையே உலோக கலவையை மின் உருகி. அதே போல் நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வியக்கம், விசை இயக்கம். அப்போ நீ விசையை ப்ராப்பராக 4 படத்தை படித்தா 4 கொஸ்டின் உனக்கு ஓகேவா. நேர்கோட்டு இயக்கம் என்ன, வட்டப்பாதை இயக்கம், இது ஒரு 6வது புத்தகத்தில் ஒரு டேபிளேஷனை கொடுத்துருப்பான். அது என்னென்னு கொடுத்துருப்பான், அதோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பான். புக் பேக் கொஸ்டின்லையும் படம் கொடுத்து பொறுத்துக்கணும் கொடுத்துருப்பான். அதே தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் இது எந்த வெப்பநிலை செல்சியஸ் அளவும் பாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும். இந்த மாறிலிகள்ங்கிற கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அளவு கேட்பாங்க. ஓகே, பொதுவாக எஸ்ஐ அளவு கேட்பாங்க, வேல்யூஸ் கேட்பாங்க. இப்போ விண்ணியல் அழகுனா என்ன, ஒரு வானியல் அழகுனா என்ன, விண்ணியல் ஆரம்னா என்ன, இது மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இல்லைங்களா. அதுதான் அது அந்த கான்செப்டில் கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட் அளவில் ஒரே மாதிரியாக கொண்டிருக்கும்? 7வது வகுப்பு வெப்பநிலை. அதே போல் பொருளின் முடுக்கத்தில் ஏற்படுத்தியது விசை. இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது புத்தகம் 9வது புத்தகம் 10வது புத்தகம். நீங்கள் விசைன்னு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கான்செப்டை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதை ஓரளவு கொஞ்சம் ஓரளவு நல்லா படிச்சிருந்தீங்கனாவே இந்த கொஸ்டின் அட்டம் பண்ணலாம். இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனின் செகண்ட்லா ஓகேலா, செகண்ட்லா விசையின் விதி, அதை வச்சு தான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்துக்கு நேர்த்தோல் எப்படி அடிக்கிறோமோ அதே போல் தான் பொருள் நகரும். விசை இருந்தால் தான் பொருளை நகருங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த கொஸ்டின். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியில் காரணம் என்ன? ராலே ஒளி சிதறல் விதி. இது வந்து 10வது வகுப்பு ஒளியியல் பாடத்தில் கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தை கடத்தா பொருள் மின்சாரத்தில் கேட்டிருக்காங்க. 6வது புத்தகத்தில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எத்தனைக்கும் முத முதலில் தொலைநோக்கி உருவாக்கியவர் யார்? இது எந்த புக்கில் கேட்டிருக்காங்க? 7வது வகுப்பு அண்டம்ங்கிற டாபிக். அப்போ எது கீழே வருது? பொருள்களின் பண்புகள் கீழே வரக்கூடிய டாபிக். தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்களேன், காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் இன்ஜினை இயக்கும் பொழுது முகப்பு விளக்கின் பொலிவு குறைய சிறிது குறையும். இது எந்த புக்குங்க? 12வது வகுப்பு மின்னோட்டவியல் தான் சிலபஸ். மின்னோட்டவியல் சிலபஸ்
ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, டூயினோ கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லெவன்த் டுவெல்த் அவங்க போகும்பொழுதே நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பயாலஜி பார்த்தீங்க, லெவன்த் டுவெல்த் போயிருக்காங்க, ஆனால் எதை மட்டும் போயிருக்காங்க, டூயினோ அல்லது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் போயிருப்பாங்க, வேறெல்லாம் போயிருக்கணும். அதே தான் எப்பயுமே பத்தாவது கொஸ்டின் பாருங்க, மாறாத விதை விதை கேத்தோட கதிர் ஆணோட கதிர் நீட்டுறான். அணு அமைப்பு, எட்டாவது பத்தில் அணு அமைப்புங்கிற பாடத்தில் கூட புக் பேக் கொஸ்டின் பொறுத்துக. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீ ஆறாவது புத்தகம், ஏழாவது புத்தகம், எட்டாவது புத்தகம், ஒன்பதாவது புத்தகம், பத்தாவது புத்தகம் படிக்கும் பொழுது, இப்போ பத்தாவது வந்து பார்த்தா ஒரு 28 பாடம் இருக்கும், ஒன்பதாவில் ஒரு 28 பாடம் இருக்கும். இப்போ அப்படி படிக்கிறதை விட ஃபிசிக்ஸ் எடுக்கிற இயக்கமா, ஆறாவதுல இயக்கம், ஏழாவது இயக்கம், எட்டாவது இயக்கம், ஒன்பதாவது இயக்கம், பத்தாவது இயக்கம், இப்படி அஞ்சு பாடத்தை படிச்சுனா ஒவ்வொரு பாடத்திலேயுடைய கண்டினியூட்டி தான் அந்த அஞ்சு பாடமும். அப்போ உன்னால படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், உன்னோட சிலபஸும் கவர் ஆயிடும், அதே போல மார்க்கும் நீ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இயக்கத்துல ஏழு கொஸ்டின், நாலு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா உன்னால நாலு மார்க் வாங்க முடியும். அணு அமைப்பில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்கறான், நாலு கொஸ்டின் கேட்கறான், ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா, நீ அணு அமைப்பு நாலு பாடத்தை படிச்சா ஒரு கொஸ்டின் மாட்டிக்கும். இப்போ நீ 50 பாடம், 80 பாடம், இப்படி 100 பாடம் படிக்கிறதை விட ஜஸ்ட் ஒரு 15 பாடத்தை படித்த அப்படின்னா எனக்கு 8-10 கொஸ்டின் மார்க் அடிச்சிருவேன் அப்படிங்கிறத, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்னா 50 பாடத்தை நான் படித்து நான் 7 மார்க் வாங்கிக்கிறேங்க அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மார்க்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் படுத்துமே தவிர குறைக்காது. அதனால் தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க் யும் சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்த்து பண்ணுங்க, உங்களோட வெற்றி அப்படிங்கிறது 100% வந்துடும். அதனால சிலபஸை ப்ராப்பராக படிங்க, தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.